ரிலாக்ஸா வாக்கிங் போக, தியானம் பண்ண, குழந்தையெல்லாம் நல்லா சந்தோஷமா தூரியாட, எழுதுக்கு இருந்தாலும் பிள்ளைய வந்து நல்லபடியா இந்த பூங்காவுக்கு வந்த உடனே நல்லா ரிலாக்ஸா நல்லா சந்தோஷமா இருக்குதுங்க, மன திருப்தியாகவும் இருக்கு. இது இந்த பூங்கா இங்க இருக்கிறது ரொம்ப எல்லா மக்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பார்க்கு வச்சதும் நல்ல வசதியாக இருக்குது, வாக்கிங் போகிறதுக்கு ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. இப்போ வெளியிலலாம் ரோட்லலாம் போக முடியாது இல்லை, எங்களால் பார்க்கு இல்லாமல் வெளியில் போனால் டிராஃபிக் இருக்குது, அதனால் போகிறதுக்கு முடியாமல் வீட்டில் தான் இருந்தோம். இந்த பார்க்கு வச்சதும் நல்ல வசதியாக இருக்குது. நாங்கள் வந்து இங்கே முல்லை நகருக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இப்போ பார்க்கு வச்சதுலேருந்து கொஞ்சம் எங்களுக்கு வாக்கிங் காலையில் சாயந்தரம் வாக்கிங் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது எங்களுக்கு. இதுவரை உள்ளே வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்த சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்மணிகள் அனைவரும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை வாக்கிங்காக திறந்து விடப்பட்டுள்ளதால் எந்நேரமும் இப்பொழுது மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அதே போல் மாலை நேரத்திலும் 6 மணியிலிருந்து 8 மணி வரை இருக்கிறதுனால இந்த நகருக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகம் வந்து உயிர் வந்த மாதிரி இருக்குது இந்த பார்க்குனால. பார்க் கட்டி கொடுத்துருக்கீங்க, நல்லாயிருக்கு. வாக்கிங் காலையிலும் பொழுதுக்கும் போகிறதுக்கு பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்குது இதில் நடக்கிறதுக்கு. பசங்க வந்து வீட்டில் டிவியே பார்த்துன்னு இருக்கிறதால கொஞ்சம் அவங்கள கூட்டின்னு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது.